கடவுள் நம்பிக்கை கொடுத்த குளம், குளத்தின் ஆழத்தை அறிய முடியாமல் தவிக்கும் இயந்திரங்கள், பஞ்ச பாண்டவர்களால் உருவாக்கப்பட்டதா இந்த குளம். அந்த குளத்தோட பேர் தான் பீம்குண்ட். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பண்டல்கண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பீம்குண்ட் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த முனிவர்கள், ரிஷிகள், சத்ருக்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்த மத சுற்றுலாக்களுக்கும் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குளத்தோட ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த குளம் அவ்வளவு சுத்தமாக இருக்கும், உள்ளே இருக்கிற தண்ணீர் அவ்வளவு தெள்ளந்தெளிவாக இருக்கும். அதோட இந்த குளத்தோட ஆழத்தை அளக்கவே முடியாது. அளக்க முயற்சி பண்ணியும் நிறைய பேத்துக்கு தோல்வி தான் கிடைச்சிருக்கு. இது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்டதா இல்லை நேச்சுரலாகவே இந்த குளத்தோட அமைப்பு அப்படிதானான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தாலும், மகாபாரதத்துக்கும் இந்த குளத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களும் நிறைய கிடைச்சிருக்கு. இந்த குளத்தில் நிறைய மீன்கள் காணப்படுது. எல்லாமே குளத்து மீன்கள் கிடையாது, கடலில் வாழ்கிற மீன்கள் தான் இந்த குளத்துலேயும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கடலுக்கும் இந்த குளத்திற்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆராய்ச்சியின் முடிவில் ஆமாம் அப்படிங்கிற ஒரு உண்மையையும் சொல்லியிருக்காங்க. சில சமயங்களில் சுனாமி வரத்துக்கு முன்னாடியே இந்த குளத்தோட நீர்மட்டம் அதிகமாச்சுன்னா ஒரு பெரிய அழிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த குளம் மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அது எப்படி இந்த குளத்தோட நீர் கடலோட நீர் மாதிரியே நீளமாக இருக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு பெரிய டவுட்டே இருக்குது. நிறைய நிறுவனங்களும் சரி, அரசாங்க அதிகாரிகளும் சரி, இந்த குளத்தோட ஆழத்தை மெஷர் பண்ண ட்ரை பண்ணிட்டு முடியாமல் தான் திரும்பி போயிருக்காங்க. மகாபாரதத்துக்கும் இந்த குளத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது இந்த பீம்குண்ட சுற்றி மலைகளும் பாறைகளும் தான் இருந்தது. பீமன் தான் முதல் முதலாக அவருடைய ஆயுதத்தை எடுத்து இந்த இடத்த உடைச்சிருக்காரு. உடைச்சதில் வந்தது தான் இந்த குளம் என்று நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு பீம்குண்ட் என்ற பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பீம்குண்ட் கிட்டத்தட்ட 40-80 அடி அகலம் கொண்டது. பீமரோட கடா வடிவத்தில் தான் இந்த குளத்தோட தோற்றமும் அமைஞ்சிருக்காம். வெள்ளம், சுனாமி, இயற்கை சீற்றம் எது நடந்தாலும் இந்த பீம்குண்டோட நீர்மட்டம் கொஞ்சமாக உயருமாம். 2006 சுனாமி வந்தப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த குளத்தோட நீர்மட்டம் 15-20 அடி அளவிற்கு உயர்ந்துச்சாம். இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி உலகத்தோட எல்லா மூலையில் இருந்தும் இந்த குளத்தை பார்க்க வர ஆரம்பித்தாங்க. 1977 அந்த ஊரோட மாவட்ட நிர்வாகம் 3 மோட்டாரை வச்சு அந்த குளத்தோட தண்ணியை வெளியே எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தண்ணியை வெளியே எடுக்க எடுக்க அந்த குளத்தோட தண்ணி கொஞ்சம் கூட குறையாமல் அதே அளவே இருந்துதான். இதை பார்த்துட்டு ஷாக் ஆன மாவட்ட நிர்வாகம் அந்த முயற்சியை சுத்தமாக கைவிட்டுட்டாங்க. இந்த முயற்சி கிட்டத்தட்ட 1-2 நாள் இல்லைங்க, 7 நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் 1 இன்ச்சு கூட அந்த குளத்தோட தண்ணீர் குறையாமல் அப்படியே இருந்துச்சாம். அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மியில் இருந்து சீ டைவர்ஸ் இந்த குளத்தோட ஆழத்தை அளக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களாலையும் முடியலையே. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கவரி சேனலுக்கு போய் சேருது. அந்த குழு வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட் பிரகாரம் இந்த குளத்துக்கு அடியில் அரிய வகையான உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளத்துக்கும் கடலுக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எப்போ எப்போல்லாம் நேபாளையும் ஜப்பான்லையும் நிலநடுக்கம் ஏற்படுதோ அப்பப்போல்லாம் இந்த குளத்தோட நீர்மட்டம் அதிகமாயிருக்காம். இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாராஸ்ரீ ஃப்ரம் பாரதி அகாடமி. நன்றி, வணக்கம்.